Hello friends, welcome to Tamil and Rush Academy. இப்போ நம்ம வந்து பார்க்க போற டாபிக் வந்து தமிழ்ல பார்ட் சி கொடுத்துருக்காங்க, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இதுக்கு முன்னாடி இந்த 10 டாபிக் வரைக்கும் நம்ம கவர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 11வது கண்டென்ட். இந்த 11வது கண்டென்ட்டில் தேவநேய பாவனார் ப்ளஸ் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இந்த ரெண்டு பேரை பற்றின விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஓகே. முதல்ல பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றி பார்க்கலாம். முதல் கேள்வி, பாவலரேறு பெருஞ்சித்திரனருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் டி, துறை மாணிக்கம். பாவலரேறு என அழைக்கப்படக்கூடிய நபர் யார்? ஆப்ஷன் பி, பெருஞ்சித்திரனார். ஒரே கேள்வியை ரெண்டு டைம் கேட்டிருக்காங்க. தென் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. வீருடை செம்மொழி தமிழ்மொழியானது உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழினுடைய பெருமையை பறைசாற்றிய நபர் யார்? ஆப்ஷன் ஏ, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரினுடைய இதழ் ஆப்ஷன் சி, தமிழ் சிட்டு. தென் அடுத்து தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட நபர் ஆப்ஷன் ஏ, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனருடைய படைப்புகளுள் இல்லாத ஒன்று எது? ஆப்ஷன் சி, கள்ளக்குடி மகாகாவியம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் என்ன நூல்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் ஆப்ஷன் டி, குறிஞ்சித்திட்டு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் ஆப்ஷன் ஏ, சேலம். துறை மாணிக்கம் என்பது யாரினுடைய பெயர்? ஒரே கேள்வியை பல டைம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, பெருஞ்சித்திரனார். தென் பொறுத்துக, பெருஞ்சித்திரனார் சுரதா, முடியரசன், பாரதிதாசன். பெருஞ்சித்திரனாருக்கு ஃபஸ்ட்டு கணிச்சார் ஆப்ஷன் மூணாவது. சுரதா வந்து ஆப்ஷன் டி, நாலாவது ஆப்ஷன் தேன்மலை. தென் முடியரசன் அப்படிங்கிறது நமக்கு காவிய பாவை. பாரதிதாசன் வந்து குறிஞ்சித்திட்டு. தென் வீரமா முனிவர், தேவநேய பாவனர், திருவிக்கா, தென் பெருஞ்சித்திரனார் நாலு கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாத ஒரு இணை, பொருந்தாத ஒரு இணை பெருஞ்சித்திரனாருக்கும் தமிழ் சோலைக்கும் நமக்கு இல்லை. தென்மொழி, தமிழ் நீளம், தமிழ் சிட்டு தான் நமக்கு பெருஞ்சித்திரனாரில் கொடுத்துருப்பாங்க. தென் நூறாசிரியம் எனும் கவிதை நூலினுடைய ஆசிரியர் ஆப்ஷன் சி, கவிஞர் பெருஞ்சித்திரனார். தென் பொறுத்துக, மதுரகவி, வித்தாரக்கவி, பாவலரேறு, ஆசுக்கவி, இந்த பட்டங்கள்லாம் ரைட் சைடில் வந்து நால்வகை கவிகளையும் பாட வல்லவர், பாடு என கூறியவுடன் பாடுபவர், தொடர்நிலை செய்யுள்களில் தூய காப்பியங்களில் இயற்றுபவர், ஓசை நலம் சிறக்க பாடுபவர் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஆசுக்கவி அப்படிங்கிறத நமக்கு இதுக்கு முன்னாடி பல டைம் நமக்கு பார்த்துருக்கோம். பாடு என கூறியவுடன் பாடுபவர் அப்படிங்கிறது ஆசுக்கவி. தென் அதுக்கடுத்து மதுரகவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓசை நலம் சிறக்க பாடுபவர். வித்தாரக்கவி வந்து தொடர்நிலை செய்யுளில் தூய காப்பியங்களுள் இயற்றுபவர். பாவலரேறு வந்து நால்வகை கவிகளையும் பாட வல்லவர். தென் அதுக்கடுத்து பொறுத்துக, பெருஞ்சித்திரனார் ஊவேசா, ராபி சேதுப்பிள்ளை, திருவிக்கா கொடுத்துருக்காங்க. பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் இயக்க மரவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊவேசா நமக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வ. திருவிக்கா வந்து தமிழ் தென்றல். சரியா? ஸோ இதுதான் நமக்கு இந்த பாவலரேறு அவர்கள் ரிலேட்டடாக கேட்கப்பட்ட கேள்விகள். தென் இதோட கண்டினியூஸாக நம்ம வந்து தேவநேய பாவனர் அவர்களை பற்றியும் என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவிலே பார்த்துடலாம். சரியா? தேவநேய பாவனர் அவர்களை பற்றி முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறிய நபர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து யாரை பற்றி பார்க்குறோன்னா நம்ம டைரெக்டாக தேவநேய பாவனரை தான் பார்க்குறோம். அதனால் இதுக்கு ஈஸியாக நமக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஆப்ஷன் ஏ, பாவனார். தென் அடுத்து பாவனார் சொற்பிறப்பில் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த அகர முதலி திட்டம் நமக்கு சிலபஸ்லேயே கேட்டிருக்கக்கூடிய ஒரு லைன் தான், அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8/5/1974 கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனாரினுடைய சிறப்புகளில் பொருந்தாத ஒன்று இலக்கிய செம்மல் அப்படிங்கிறது. தேவநேய பாவனாரில் பொருந்தாத ஒன்று செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர்,
தமிழ் பெருங்காவலர் அப்படிங்கிற மூணையும் நமக்கு சொல்லியிருக்காங்க இலக்கிய செம்மல் தவிர்த்து. தென் செந்தமிழ் ஞாயிறு என சிறப்பு பட்ட பெற்ற நபர் யார்? செந்தமிழ் ஞாயிறு, தேவனைய பாவனார். தேவனைய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? தேவனைய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43. தென் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கேள்வி கூறியவர். இந்த கேள்வி தமிழ் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என இந்த வார்த்தைக்கு உரிய நபர் அப்படிங்கிறது தான் விடை. ஆப்ஷன் டி, தேவனைய பாவனார். தென் தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறிய நபர் யார்? ஆப்ஷன் ஏ, தேவனைய பாவனார். தமிழ் ஆளென வளர்ந்து மாண்புறச் செய்த நபர், தமிழ் ஆளென வளர்ந்து மாண்புறச் செய்த நபர் ஆப்ஷன் டி, தேவனைய பாவனார். தென் பொறுத்துக, இது நம்ம இதுக்கு முன்னே பார்த்ததா இல்லை. திருவிக்கா, ஊவேசா, பரிதிமார் கலைஞர், தென் தேவனைய பாவனர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு என் சரித்திரம், மண்ணிலே வின், உரிமை வேட்டல், ரூபாவதி கொடுத்துருக்காங்க. திருவிக்கா நமக்கு உரிமை வேட்டல் கொடுத்துருப்பாங்க. திருவிக்கா உரிமை வேட்டல், ஊவேசா என் சரித்திரம், என் சரித்திரம், தென் பரிதிமார் கலைஞர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரூபாவதி, தேவனைய பாவனருங்கிறது மண்ணிலே வின் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் நமக்கு இந்த ரெண்டு நபர்கள், அதாவது இந்த 11வது டாப்பிக்கில் தேவனைய பாவனர் அகரமுதலி, தென் பாவலர் பெருஞ்சித்தனர், இந்த ரெண்டு பேரினுடைய தமிழ் தொண்டுகள் ரிலேட்டடாக கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறது இவ்வளோ தான். இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் இந்த வீரமா முனிவர், ஜியு போப், இந்த மாதிரி நபர்களினுடைய தமிழ் தொண்டு லைக் கால்டுவெல் அந்த கேட்டகரியில் தான் நமக்கு வருவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தனித்தனி டாபிக் வைஸ்க்கு உண்டான PDF டாக்குமெண்ட் நீங்கள் எப்போ வேணாலும் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிறதுக்கு உண்டான PDF டாக்குமெண்ட்லாம் வேணும்னா நம்மளுடைய சேனலில் வந்து மெம்பர் அடையிக்கிட்டிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டோட ஆக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா? சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஜியு போப், வீரமா முனிவர் இவங்க ரிலேட்டடாக என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.